डांस 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 कोटाडियो नी मार डांस இப்போ டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 மணி. ஸோ நாங்கள் நூறலேக்குள்ளே என்டர் ஆகும்போது 7 மணி. ஸோ 1 ஹவரை நாங்கள் என்ன பண்ணோம்னு சொன்னால் ரூம் தான் பார்த்தேன். ரூம் வந்து தேடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது நீங்கள் நேர காலத்தில் வந்தீங்கன்னு சொன்னால் ரூம் பார்த்து தேடிக்கொள்ள முடியும். ஸோ இல்லை, இந்த மாதிரி நைட் டைமில் வந்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டப்பட்டுக்குவீங்க. முக்கியமாக ரூம்னா ஒரு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி இருக்கணும் கண்டிப்பாக. இங்கே இருக்க எக்கச்சக்கமான பங்களா இருக்குது, வீட்டாளுங்க ரூம் கொடுக்காங்க, ஹோட்டல்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம ரூம் சூஸ் பண்ணும்போது முக்கியமாக இருந்து வரக்கூடியவங்க, அதாவது நம்மளை மாதிரி தூர பிரதேசத்துலேருந்து வரக்கூடியவங்க ரூமை வந்து கொள்வனை செய்யும்போது ரூமோட தரத்தை பார்த்து தான் கொள்வனை செய்வோம். ஸோ அந்த விதத்தில் நாம் வாங்கக்கூடிய ரூம் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இருப்பான்னு சொல்லி கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹைஜீனிக்கும் கண்டிப்பாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். குறிப்பாக இந்த ஏரியாவில், அதாவது இந்த நூறலியால் எக்கச்சக்கமான ரூமை வந்து ரெண்டுக்கு விடுறாங்க. ஸோ இந்த மூணு இருக்கான்னு சொல்லி நமக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொண்டு தான் நம்ம ரூமை வாங்கணும். அதில் முக்கியமாக வெளியிலேருந்து வரக்கூடிய நம்மளை மாதிரி நண்பர்கள் ரூமோட தரத்தை வந்து பார்க்க மாட்டோம். ஸோ ஃபேமிலியாக வரக்கூடியவங்க வந்து ரூமோட தரத்தையும் செக்யூரிட்டியும், அதாவது பாதுகாப்பாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் நம்ம ரூமை வாங்குவோம். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நாங்கள் இன்னைக்கு கொள்வனம் செஞ்ச ரூமை பற்றி உங்களுக்கு தெளிவான வீடியோ வர காத்துட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக, அதாவது ஃபியூச்சரில் நீங்கள் இந்த ஏரியாவுக்கு வரும்போது உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில ரூமை போய் பார்த்தேன், ஹைஜீனிக் வந்து ரொம்ப ரொம்ப பேடாக இருந்தது. ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராகவே இருக்குது. நான் உங்களுக்கு இதை பற்றி ஒரு வீடியோஸ் ஒன்று போடுவேன், இந்த ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிருந்தால் நீங்கள் இந்த ரூமை சூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த ரூமுக்கு நாங்கள் எவ்வளோ பே பண்ணணும்னு சொல்லி அந்த வீடியோ லாஸ்ட்டில் ஓடுவேன் நான். நாங்கள் இருக்கிற ஹோட்டலில் பேர் வந்து கோல்டன் ஹர்ப்ஸ் ஹோட்டல்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு காட்டும். ஸோ இது வந்து நூறலியா டவுனுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இங்கேருந்து நமக்கு எல்லா இடமும் போக முடியும். ஸோ இதுதான் நம்ம அந்த ரூம். உங்களுக்கு நான் அந்த ரூமை பற்றி சூப்பராக காட்டுவேன். ஸோ நான் எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ரெண்டு பேர் வந்தேன். நாங்கள் கேட்டிருந்தோம் சிங்கிள் பெட் ரெண்டு வேணும்னு சொல்லி. ஸோ அவங்க இல்லாததால் நமக்கு ஒரு ஃபுல் பெட்டும் இன்னொரு சிங்கிள் பெட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த விதத்தில் சர்வீஸ் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹைஜீனிக் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ரூமை பற்றி நான் இன்னொரு வீடியோ போடுவேன், இதில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்னு சொல்லி இந்த ரூமுக்குள்ளே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டலில் வந்து உங்களுக்கு நான் ஃபுல்லாக ஒரு வீடியோஸ் ஒன்று எடுத்து காட்டுறேன். ஓகே, ஃபைனலி குடிச்சாச்சு. ஸோ ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ நாம் இப்போ கோல்டன் ஹர்ப்ஸ் ரிசோர்ட்டில் இருக்கோம். ஸோ இதில் தான் நம்ம ரூம் எடுத்திருந்தோம். ஸோ டைம் வந்து 8:45 ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகலான்னு வச்சுட்டு இருந்தோம். இந்த டைமில் ஹோட்டல் ஓப்பன் ஆகிருக்குமான்னு சொல்லி சொல்ல முடியாது. நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்தில்லை இந்த ஏரியா. ஹோட்டல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணிவிட்டு எடுத்து வந்து சாப்பிடலாம்.
முட்டை ரொட்டி ஓ இதுக்குள்ளே முட்டை இருக்குது அதுக்கு மேலே ரொட்டியை போட்டிருக்காங்க இதுக்கு பேர் முட்டை ரொட்டி இந்த மாதிரி ஒரு கேவலங்கட்டை கொத்த வாழ்க்கையில் சாப்பிட்டே இல்லை கேவலங்கட்டை அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இல்லை இல்லவே இல்லை சும்மா பச்சை களி உள்ள சாப்பிட முடியாது தயவு செஞ்சு இந்த மாதிரி ஏரியாவில் வந்து கொத்து வாங்கிடாதீங்க அதுக்கப்புறம் நாங்கள் பொறுப்பு இல்லை சொல்லியாச்சு ஸோ இதை நான் காபிச்சில் போட்டுருவோம் அவனை நாளைக்கு க்ளீன் பண்ணிக்குவானுங்க நம்ம இருந்த ஹோட்டல் வந்து ஹோட்டல் ஹெர்ப்ஸ் கார்டன்